கம்மியாக தான் இருக்குது கைஸ் நம்ம ரொம்ப ரொம்ப புவராக பெர்ஃபார்ம் பண்ணிருக்கோம். பார்த்தீங்களா, ஏ என்ன பண்ணுற, என்ன நம்ம டீம்மேட் சொதப்பாங்க, இன்னமும் பண்ணுறாங்க அந்த இடத்துல. அடே என்னடா அது, எஸ்டிஎஃப்சி அட்டாக் பண்ணுறாங்க கைஸ். சாண்டே பால் எடுத்துட்டார், கோல். சாண்டே இந்த ஸ்கோரை பண்ணிட்டார் கைஸ். எதிர்பார்த்தோம், மும்பை சிட்டி எஃப்சிக்கு தான் அந்த அதிகமாக அட்வான்டேஜ் இருந்தது. ஹோம் கேம் ஒடிசா எஃப்சி, சாரி ஜம்சூர் எஃப்சி, கோலுங்க. என்னங்க நடக்குது இங்கே, ஒன்றும் புரியலைங்க. முதல்ல 5 நிமிஷத்துலேயே கோல் ஸ்கோர் பண்ணிட்டாங்க, வந்துட்டுருக்காங்க சென்னை எஃப்சி. ஓ மை காட், ஒரு ஃபவுல் அங்கே, அன்னெசரியான ஃபவுல் அங்கே, யார் எட்வர்ட்ஸ் இருந்து ஒரு எல்லோ கார்ட் ஃபவுல் அங்கே. ஸோ பேக் டு பேக் வர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் சென்னை எஃப்சி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதோட ஸ்டாப் பண்ணிக்கவும் முடியாது நம்மளால். கோல், ஒரு கன்சலேஷன் கோல் மாதிரி எனக்கு தோணுது. ஸோ இது போதும், கன்ஃபார்மாக நம்ம கம்பேக் பண்ண முடியுங்கிறத காமிக்கலாம். ஹே கைஸ், வெல்கம் பேக் டு ஜஸ்ட் கேபி தமிழ். நான் தான் உங்கள் விக்கி கேமர்ஸ். நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிளேயர் கரியர் மோடி எபிசோடு 4ல தான் இருக்கோம், இஎஸ் ஸ்போர்ட்ஸ் எஃப்சியில். நம்ம வந்து எபிசோட் 3ல என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய மேட்ச் ட்ராப் பண்ணி ஒரு மேட்ச் ஜெயிச்சு அந்த மாதிரி ஒரு மாதிரி போயிடுச்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ கண்டினியூவாக வின் பண்ணணும். அட்லீஸ்ட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, அடுத்தடுத்த மேட்சஸ் வந்து பார்த்திங்கன்னா வின்னிங்கில் தான் போகும். பார்த்திங்கன்னா கோவோட ட்ராப் பண்ணிட்டோம், தொடர்ச்சியாக ஒரு 3 ட்ரா கழிச்சு வரோம் கைஸ். ஸோ என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, பார்க்கலாம். ஸோ நம்ம ஸ்டேட் அவே மேட்சஸ்க்கு போயிடலாம். ஸோ அந்த மேட்ச் தோக்கக்கூடாது. மும்பை சிட்டி எஃப்சி அண்ட் வெர்சஸ் சென்னை எஃப்சி ரொம்ப ஒரு கஷ்டமான மேட்ச். ஏன்னா சென்னை எஃப்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, நிறைய வாட்ச் தோற்றுருக்காங்க. ஸோ அதனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த முடிவு எடுக்கணும். ஸோ இன்ஆக்டிவ் ப்ளே ஸ்டைல்ஸ் இருந்தோம் சொல்லாமிக்குது. ஸோ என்ன மாதிரி நடக்க போகுதுன்னு தெரில கைஸ், வெயிட் பண்ணி பார்க்கலாம். மும்பை சிட்டி எஃப்சி நம்மளால் தோக்க முடியாது, ஓக்கடிக்க முடியாது. ஸோ கிக் ஆஃப் பண்ணியாச்சு. ஸோ மும்பை சிட்டி எஃப்சி தான் ஃபஸ்ட்டு டச் எடுத்திருக்காங்க. ஏய் போடு சூப்பராக, சரியான இதுங்க இன்டர்செப்ஷனுங்க அந்த இடத்துல. ஸோ நம்ம ஓரளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம் நம்மளுடைய எப்படி சொல்கிறது நம்ம பாசிங்க. இல்லை இல்லை இல்லை, என்னடா பண்ணுறீங்க ஆச்சு, இதே வேலையாக வச்சுருக்காங்க. நம்ம பால் எடுத்தாச்சு, ஐயோ பால் எடுத்தாச்சுன்னு சொல்லும் போதே அவன் பால் தட்டி விட்டாங்க. ப்ரெஷர் பண்ணுவோம் நம்ம இருந்தாலும், ப்ரெஷர் பயங்கரமாக ப்ரெஷர் பண்ணு கைஸ், விடவே இல்லை டப்பா. ஏ இலை இலை, ஐயோ என்ன பண்ணுறீங்க. மும்பை சிட்டி எஃப்சி அட்டாக் வராங்க கைஸ், சாண்டே தான் அந்த பால் எடுத்துகிட்டு போகப்படா. ஐயோ ஃபார்மர் டீமுங்க சென்னை எஃப்சி டீமு, பாருங்கள் மும்பை சிட்டி அட்டாக் ரொம்ப பயங்கரமாக இருக்குங்க. ஐயோ ப்ரெஷர் பண்ணுறாங்களே, டே டே கோலை விட்றாங்களா, கோலை கோலை விட்டு தொலைஞ்சிட்டு மேட்ச் தோற்றுறாங்களா. அட்லீஸ்ட் ட்ராவாது பண்ணுறேன், பட் ட்ரா தான் நிறைய பண்ணிகிட்டு இருக்கோம், தொடர்ச்சியாக 3 ட்ரா ஆகிப்போச்சு, கோலை விட்றாங்களே. இல்லை வேலை தப்பிச்சாச்சு. ஓகே கைஸ், நம்ம பால் வாங்கியாச்சு. நம்மளோட ட்ரிபிளிங் ரொம்ப மோசமாக இருக்குது, நம்ம ட்ரிபிளிங் ப்ராக்டிஸ் கொஞ்சம் எடுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம ஃபேக் பண்ணிட்டு உள்ளே போயிட்டுருக்கோம், பயங்கரமாக சான்ஸ் எடுத்துட்டோம் கைஸ். ஸோ நேராக விக்கெட் கீப்பருக்கு போயிடுத்து சென்னை எஃப்சி. 1 செகண்ட் பால் எடுத்துருக்கோம் கைஸ். இந்த இடத்துல நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த அட்டாக்கிங் தேர்டில் தான் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது, அட்டாக் பண்ண முடியல. தோடு ஜார்டன் இங்கேருந்து ஷார்ட் எடுத்துருக்காரு பாருங்க, சூப்பர் ஷார்ட்டு, செமையான ஷார்ட். அது எங்கேருந்து எடுத்தாப்புல பார்த்தீங்களா. ஸோ ஒரு கார்னரிங்க, நமக்கு தான் அந்த சான்ஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன். எடுத்தாச்சு, கார்னர் கோல் அடிச்சு ஸ்கோர் பண்ணிடுறா. சிக்குமா சீமா சீமா சிக்குவா, வேஸ்ட்டுங்க, சொதப்பி விட்டார். நிறைய சான்சஸ் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் மேட்சஸில் வேஸ்ட் பண்ணுறாரு காய்ஸ். 1 செகண்ட் பால் எடுத்தாச்சு காய்ஸ், டப்பா நம்மளை அட்டாக் பண்ணவே விட மாட்டேங்கிறாங்க. அவங்க நல்லா டார்கெட் பண்ணுறாங்க காய்ஸ் நம்மளை, வந்து பார்த்தீங்களா சரியான இடத்துல டார்கெட் பண்ணுறாங்க. நம்ம இருந்தாலும் கொஞ்சம் பால் கண்ட்ரோல் நல்லா இருக்கிற காரணத்தினால நம்ம கொஞ்சம் மெனக்கட்றோம். பட் இதுவே நமக்கு ரொம்ப நேரம் இது பண்ணோம்னா நமக்கு, ஓ ஏ ஏ எலிசினோ என்ன பண்ணுற. மும்பை சிட்டி எஃப்சி 1 செகண்ட் அட்டாக் வந்தாங்க கைஸ், நம்ம டேக்கிள் பண்ணி எடுத்துருக்கோம் பாலை. ஆஹா டேக்கிள் பண்ணி எடுத்துகிட்டு போகும்போதே கவுண்டர் அட்டாக் பண்ணுறக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா டக்குனு ஃபஸ்ட் ஹாஃப் முடிஞ்சு போச்சு. செகண்ட் ஹாஃபில் என்ன பண்ண போகிறோம்னு பார்க்கலாம். ஸோ மும்பை சிட்டி எஃப்சி அட்டாக் வராங்க கைஸ், சாண்டே தான் அந்த பால் எடுக்கிறாரு. ஓ மை லார்ட், ஓ மை, தப்பு ஸ்டோக்க இல்லாட்டி அந்த இடத்துல ஒரு கோலாக இருக்கும் மும்பை சிட்டி எஃப்சிக்கு. ஸோ இந்த மாதிரி சான்ஸை அவங்க நிறைய யூஸ் பண்ணுவாங்க, நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இல்லாட்டி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கோல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல விட்டுருப்போம், தப்பிச்சிட்டோம். ஸோ இருந்தாலும் நம்மளுடைய கான்ட்ரிபியூஷன் இந்த டீமுக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது கைஸ், நம்ம ரொம்ப ரொம்ப புவராக பெர்ஃபார்ம் பண்ணிட்டுருக்கோம். பார்த்தீங்களா, ஏ என்ன பண்ணுற, என்ன நம்ம டீம்மேட்டு சொதப்புறாங்க, இன்னமும் பண்ணுறாங்க அந்த இடத்துல. அடே என்னடா அது, சிட்டி எஃப்சி அட்டாக் பண்ணுறாங்க கைஸ், சாண்டே பால் எடுத்துட்டார், கோல். சாண்டே இந்த ஸ்கோரை பண்ணிட்டார் கைஸ், எதிர்பார்த்தோம். மும்பை சிட்டி எஃப்சிக்கு தான் அந்த அதிகமாக அட்வான்டேஜ் இருந்தது. ஹோம் கேம்
ரொம்ப போவராக பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க சென்னை எஃப்சி. சுத்தமாக அட்டாக்கே நம்மளால் பண்ண முடில, அட்டாக்கிங் தெரில, நம்ம பிளேயர்ஸ் ரொம்பவே ஒஸ்ட்டாக ப்ளே பண்ணிட்டாங்க. நம்மளால் பாலும் கொடுக்க முடில, நம்மளால் எதுவும் பண்ண முடில. ஸோ அவங்களுக்கு தான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அமைஞ்சிச்சு. சூப்பராக ஆடிட்டாங்க சென்னை எஃப்சினால், எதுவுமே பண்ண முடியல. ஸோ எப்படி போகுது தெரில. திரும்பி அடித்தா தான் நிச்சயம் நம்மளுடைய முதல் தோல்வியாக இருக்கிறதுக்கான சான்ஸும் இருக்குது கைஸ் நிறையா அந்த மேட்சில். எஸ் கன்ஃபார்ம் பண்ணிடலாம் நம்ம. எனக்கே தெரிஞ்சிடும் சில நேரங்கள் நான் விளாடும்போது நிறைய வாட்டி தெரிஞ்சிடும் நம்ம தோற்றுருவோமா தோக்க மாட்டோமான்னு. ஸோ தோக்க போகிற மேட்சாக தான் இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் தோல்வி மும்பையோட. ஸோ பரவாயில்ல, நம்ம ஹோம் மேட்ச் கிடையாது, ஸோ நம்ம அவை மேட்ச் தான். ஸோ நம்ம ஹோமில் வச்சு அவங்களை அடிப்போம் கைஸ். நான் தோக்கவே மாட்டோம்னு நினச்சேன், பட் எஸ் தோல்வி வரும் கண்டிப்பாக எல்லாருக்கும். ஸோ அதுலேருந்து மீண்டு எழணும், அடுத்த மேட்ச் பார்க்கலாம். ஸோ மும்பை சிட்டி அகேன்ஸ்டாக நம்ம வந்து மேட்ச் தோற்றுருக்கோம் கைஸ். ஸோ முதல் தோல்வி, ரொம்பவே புவர் பெர்ஃபார்மன்ஸ் சென்னை எஃப்சி கிட்ட இருந்து. ஸோ ரெண்டாவது மேட்ச், அடுத்த மேட்ச் நம்ம என்ன மாதிரி கம்பேக் பண்ண போகிறோங்கிறது பார்க்கலாம். ஸோ தோல்வியை மறந்துட்டு நம்ம டக்குன்னு அடுத்த மேட்ச்சுக்கு போயிடுறது நல்லது. ஓகே கைஸ், நம்ம அடுத்த மேட்ச் வந்தாச்சு ஒடிசா எஃப்சி கூட. இந்த மேட்சாக தான் நம்ம ஜெயிக்க பார்க்கணும். இது நம்ம ஹோம் மேட்ச். ஸோ போன மேட்ச் லாஸ்ட் மேட்ச் அவே மேட்ச் தோத்தோம் நம்ம மும்பை சிட்டி எஃப்சிக்கு அகேன்ஸ்டாக. நம்ம ரைவல் கிளப்பும் கூட சொல்லலாம் மும்பை சிட்டி எஃப்சியை. பட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஜம்ஷித்பூர் எஃப்சியோட ஜெயித்தோம்னா நமக்கு இந்த ஒரு அந்த தோல்வி நமக்கு மறந்து போக சான்சஸ் இருக்குது. பட் இதை ஜெயிப்போமா அப்படிங்கிறத பார்க்கணும், ஹோம் மேட்ச் வேறு. ஸோ டச் டச் எடுக்க போகிறாங்க ஒடிசா. ஒடிசா எஃப்சி, சாரி ஜம்ஷித்பூர் எஃப்சி கோலுங்க. என்னங்க நடக்குது இங்கே, ஒன்றும் புரியலைங்க. முதல் 5 நிமிஷத்துலேயே கோல் ஸ்கோர் பண்ணிட்டாங்க. பேக் டு பேக் புவர் பெர்ஃபார்மன்ஸ் சென்னை எஃப்சி, கோல்ஸ் கன்சீட் பண்ணுறாங்க. இது ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது சென்னை எஃப்சி. இந்த மாதிரி கோல் ஸ்கோர்லாம் பண்ண விடலை, நம்ம இவ்வளோ மேட்ச் விளாண்டுட்டுருக்கோம். இந்த மேட்ச் ஒரு தோல்வியை நோக்கி போகிறோமா? ஒரு வேளை தொடர்ச்சியான டிராகளுக்கு அப்புறம் தொடர்ச்சியான தோல்விகள் வருதா சென்னை எஃப்சிக்கு தெரியலையே. நம்மளுடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப போர் ஆகிட்டுருக்கு. இங்கே பாருங்கள் ஈஸியாக எல்லாருக்கிட்டேயுமே நம்ம அடி வாங்கிடுறோம். ஸோ இதுதான் நமக்கு பிரச்சனையாகவே இருக்குது. அட்டாக்கிங் தேர்டில் ரொம்ப பயங்கரமாக டிஃபெண்ட் பண்ணுறாங்க. அண்ட் நான் ஆல்சோ நம்ம பிளேயர்ஸ் ரொம்ப ஃப்ரெண்ட்லேயும் வரமாட்டேங்கிறாங்க, ஒரு ஷெல் மாதிரி அந்த இடத்துக்குள்ளே நின்றுக்கிறாங்க. ஸோ பட் ஆனால் இதே ஆப்போனண்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ப்ரெஸ் பண்ணுறாங்க மேலே. ஸோ கைஸ் பால் எடுத்துகிட்டு போகிறோம் நம்ம. ஸோ நம்மளால் சென்டர்லேருந்து அட்டாக் பண்ணவே முடியல, ரொம்ப சைட்லேயும் போய் அட்டாக் பண்ண முடியாமட்டிக்கிறாங்க. இவாருங்களேன் ஈஸியாக டேக்கிள் பண்ணிடுறாங்க. நம்மளால் ரொம்ப நேரம் பால் ஹோல்ட் பண்ண முடில, அதாவது ஃப்ரெண்டில் எடுத்துகிட்டு போகும்போது நம்மளால் ரொம்ப நேரம் பால் ஹோல்ட் பண்ண முடில. ஸோ இருந்தாலும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷர் பண்ணிட்டே இருப்போம் காய்ஸ், அவங்கள விடக்கூடாது. ஓ மை காட், என்ன ஆச்சு சீமா, அங்கேருந்து இதுக்கு ஷாட் எடுக்கிறீங்க? நான் தான் நிற்கிறேன்ல. ஸோ ரொம்ப ஒர்ஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டுருக்காங்க சென்னை எஃப்சி, என்ன ப்ராப்ளம் தெரியல. மேபி அவன் காயில் வேறு மாதிரி ஏதாவது ஸ்ட்ராட்டஜியில் தான் வரணும் மேட்சஸ் ஜெயிக்கணும் அப்படின்னா. அது ஹோம் மேட்ச்லேயே இப்படி இவ்வளோ மோசமாக விளையாடக்கூடாது, என்ன நடக்கப்போன்னு தெரியல காய்ஸ். ஸோ கண்டினியூஸ்லி சிஎஃப்சி ரொம்பவே ஒஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டுருக்காங்க, போக போக ரொம்ப மோசமாகிட்டு வருது நிலமை. ஸோ இதெல்லாம் மாற்ற முடியுமா? நம்மளாலையும் எதுவும் பண்ண முடியல, ஸோ டீம்னாலையும் எதுவும் பண்ண முடியல. ஒரு மாதிரி கோஆர்டினேஷனே இல்லாமல் போய்கிட்டு இருக்குது. பாசஸும் பார்த்திங்கன்னா நான் ரொம்ப கேட்குறதும் இல்லை, நிப்பாட்டிட்டேன். ஸோ அவங்களே நமக்கு ஒழுங்கான பாசம் தர மாட்டேங்கிறாங்க. பட் அவங்களும் ஒழுங்காக விளையாட மாட்டேங்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்ப மோசமான பாசஸ் போடுறாங்க. அட்டாக்கிங் சைடில் இருக்கிறவங்க ரொம்பவே ஒஸ்ட்டாக ப்ளே பண்ணுறாங்க. ஸோ இது ரொம்ப நம்ம கண்டிப்பாக அதை மாற்றி ஆகணும். ஸோ ஜம்ஷித்பூர் எஃப்சி ஒரு கோல் ஸ்கோர் பண்ணி ப்ரெஷர் பண்ணிகிட்டு இருக்காங்க இங்கே நம்மளை. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு விஷயத்துக்கு வருவோம் கைஸ். இப்போ நம்ம வந்து இனிமேல் நம்ம மேட்ச்சுக்கு சேவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்தான். பட் இருந்தாலும் நம்ம முடிஞ்சளவுக்கு ட்ரை பண்ணலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா பாஸில் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். ஸோ ரொம்ப பாலையும் கேட்க வேண்டாம் நம்ம, நம்மக்கிட்ட அவங்களே கொடுக்கட்டும். செல்சீனியும் இதுதான் இது சீமா, எதுக்கு சரியான வேலை பார்க்க மாட்டேங்கிறீங்கன்னு எனக்கு புரியலை. ஸோ அங்கே நான் இருக்கும் போது எதுக்கு நீங்கள் பால் எடுத்தீங்கன்னு தான் தெரியல. ஸோ இந்த இடத்துல சரியான ப்ளே இல்லை கைஸ். அட்டாக்கிங் தேர்டில் இருக்கக்கூடிய அட்டாக்கர்ஸ் ஃபார்வர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சரியாக விளாட மாட்டேங்கிறாங்க. அந்த பால் எனக்கு வந்த பால் அவர் எடுத்துட்டாரு. ஸோ நம்மளாக ப்ரெஷர் போட்டு இந்த மாதிரி போக வேண்டியது இருக்குது. இது வந்து நமக்கு என்ன ஆகும்னா எனர்ஜி ட்ரெயின் ஆகும், நம்மளால் லாஸ்ட் மினிட் வரையும் புஷ் பண்ண முடியாது கேமை. ஸோ பிரச்சனை திரும்ப திரும்ப ஆரம்பிக்குது கைஸ். டிஃபென்ஸில் ரொம்ப அவங்க ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி நமக்கு தெரிய வர வைக்கிறாங்க.
ஸோ மட்டமான பிளே, ரொம்ப மோசமான சென்னை எஃப்சியாக தெரியுறாங்க கண்ணுக்கு. இது எப்போ மாறும்னு எனக்கு தெரியல. மேபி அடுத்தடுத்த மேட்ச் போக போகுதுன்னு நினைக்கிறேன். கண்டினியூ பண்ண போகிறாங்கன்னு எனக்கு மோ தோணுது. வின்னிங் ஸ்ட்ரீக் இஸ் மாதிரி லூசிங் ஸ்ட்ரீக் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதோட ஸ்டாப் பண்ணிக்கவும் முடியாது நம்மளால். கோல், ஒரு கன்சலேஷன் கோல் மாதிரி எனக்கு தோணுது. ஸோ இது போதும், கன்ஃபார்மாக நம்ம கம்பேக் பண்ண முடியுங்கிறத காமிக்கலாம். ஸோ சென்னை எஃப்சி ரசிகர்களுக்காக இந்த கோல் நம்ம அங்கேருந்து அடித்தோம். ஸோ இந்த இடத்துல நம்ம தான் புஷ் பண்ணுற மாதிரி இருக்குது கைஸ். நம்ம வந்து பார்த்திங்கன்னா கேமை கையில் எடுக்க வேண்டியதாக இருக்குது. நம்ம டீம்மேட்ஸ் கிட்ட வந்து ஒன்றுமே பண்ண முடில. ஸோ பார்க்கலாம் கம்பேக் பண்ண முடியுதான்னு ட்ரை பண்ணி பார்க்குறேன். ரெண்டு கோல் அவங்க அடித்தது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. மேபி வேறு ஏதாவது ஸ்ட்ராட்டஜியில் அவன் கோயில் வரணும்னு நான் நினைக்கிறேன். முக்கியமாக டிஃபென்ஸில் ரொம்ப சாலிடான டிஃபென்ஸ் இல்லை, ஒரு பேலன்ஸ் டிஃபென்ஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ இங்கே பாருங்கள், இது வந்து ஏன் நான் வந்து எடுக்கணுங்கிற அவசியமே இல்லை இந்த இடத்துல. ஸோ இவ்வளோ தூரம் அவங்கள மேலே ஏறவுறதுல என்ன அர்த்தம் இருக்குன்னு எனக்கும் புரியலை. ரொம்ப மேலே ஏற விடுறாங்க அவங்கள. இவ்வளோ தூரம் அவங்கள ஆட வைக்கணுங்கிற அவசியமே கிடையாது நமக்கு. திரும்பவும் பாருங்கள், கிளியர் கூட பண்ண முடியல அவங்களால. டைம் வேஸ்டிங். இங்கே பார்த்திங்கன்னா டைம் நிறைய போயிடுச்சு. ஒரு சான்ஸ் எடுக்க முடியுதான்னு நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். லாங் பால் போட்டிருக்காப்புல. எஸ், சென்னை எஃப்சி அகெயின் லூசிங் த மேட்ச். சிஎஃப்சி பேக் டு பேக் லூசிங் சைடு போயிட்டுருக்காங்க. தொடர்ச்சியாக மூணு ட்ராக்கு அப்புறம் இப்போ தொடர்ச்சியாக ரெண்டு தோல்வி, அதுவும் ஹோமில் ஒரு மேட்ச் தோத்துட்டோம் கைஸ். இது வந்து பார்த்திங்கன்னா கண்டிக்க வேண்டிய விஷயம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேட்னஸ் தெரியுது. அங்கே டீம்மேட்ஸ் எல்லாருமே ரொம்ப மோசமாக இருக்காங்க. ஸோ இதிலேருந்து மாற முடியுமா? ஸோ அதர் டீம் வந்து நம்மளை கன்சோல் பண்ணுறாங்க. அது ஹோம் மேட்ச் தோத்தோம் அப்படிங்கிற போது கஷ்டமாக தான் இருக்கும் நமக்கு எல்லாருக்குமே. ஸோ இதெல்லாம் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. தொடர்ச்சியான தோல்வியில் சந்திச்சு, தொடர்ச்சியாக ரெண்டு தோல்வி சந்திச்சிருக்கோம். ஸோ டீம்மேட்ஸ் எல்லாருமே சோகத்தில் இருக்காங்க. எதனால தோத்தோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. பட் ஆனால் நம்ம தொடர்ச்சியாக ரெண்டு மேட்ச் தோத்துருக்கோம். ரொம்ப ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நம்ம என்ன பண்ணுறது, நம்ம அப்படி தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் மீண்டு வருவோம் நம்ம. ஸோ அடுத்த மேட்சஸ் நம்ம ஜெயிக்க முடியாது பார்க்கலாம். அடுத்த மேட்ச் யார் கூட அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, நம்ம பாயிண்ட் டேபிள் வருவோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக ரெண்டு மேட்ச் தோற்ற காரணத்தினால வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பாயிண்ட் டேபிள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏழாம் இடத்துக்கு போயிட்டோம். ஸோ நைன் மேட்சஸில் மூணு வின், நாலு ட்ரா, ரெண்டு தோல்விகள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி விடக்கூடாது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா கம்பேக் பண்ணி ஆகணும் கைஸ். நம்ம எப்படியாவது கம்பேக் பண்ணணும். தொடர்ச்சியாக ரெண்டு மேட்ச் தோற்றுருக்கோம். அது ஒரு அவே மேட்ச், ஒரு ஹோம் மேட்ச் வர தோற்றுருக்கோம். ஸோ இது வந்து கம்பேக் பண்ணி ஆகணும். நம்ம பஞ்சாப் எஃப்சி கூட தான் வந்து பார்த்திங்கன்னா பாட போகிறோம் அவே மேட்ச்சு. ஸோ இதிலையாவது அட்லீஸ்ட் ஒரு ட்ராவோடையாவது போகணும். ஏன்னா தொடர்ச்சியாக தோற்றுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அது அப்படியே கண்டினியூவாக ஃபார்ம் ஆயிரும். ஸோ அதனால் நம்ம வந்து தடுக்கணும். இந்த மேட்ச்சில் தடுக்க முடியுதான்னு பார்க்கலாம். அந்த ரவுண்ட் கிளாஸ் பஞ்சாப் பார்த்திங்கன்னா சாதாரண ஒரு டீம் கிடையாது. அவங்களும் ப்ரெஷர் பயங்கரமாக பண்ணுவாங்க நம்மளை. ஸோ பட் இருந்தாலும் நம்ம அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அது ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸை நம்ம பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸை மாற்றி காட்டுவோம் கைஸ். ஸோ மேட்ச் நம்ம தான் கிக் ஆஃப் எடுக்கிறோம். ஸோ நம்ம ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட்டோட வந்திருக்கோமான்னு கேட்டிங்கன்னா இல்லை கைஸ். திரும்பவும் ஒஸ்ட்டாக தான் பெர்ஃபார்ம் பண்ணுறோம். பாஸ் ஒழுங்காகவே பண்ண மாட்டேங்கிறோம். குறிப்பிட்டு சொல்லணும்னா நம்மளுடைய ஃபார்வர்ட் பிளேயர்ஸ், அதாவது அட்டாக்கிங் பிளேயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக தான் விளாட்றாங்க கைஸ். அட்டாக்கிங் தேர்டில் ஒரு சான்ஸ் இங்கே நமக்கு. ஏதாவது பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். கோல் சான்ஸ் கிரியேட் பண்ணியார். ஓ மை காட், கார்னர் ஷீல்ஸ் அதை விட்டுட்டாப்பில். நல்ல சான்ஸ், அவ்வளோ தூரத்துலேருந்து எடுக்க முடியாது தான். பட் ஆனால் அட்லீஸ்ட் ட்ரிபிள் பண்ணி உள்ளே போயிருக்கலாம். ஏன் அப்படி அந்த அளவுக்கு அந்த இடத்துல ஷாட் எடுத்தாருன்னு தெரில. கார்னர் ஷீல்ஸ் இன்னும் கொஞ்சம் உள்ளே போயிருந்துருக்கலாம். ஒன்ட்டு ஒன்று கொடுத்து போகிறோம். ஓ மை லிட்டில் டூ லேட்டு, அடிச்சிட்டு கோல வில்மர் ஜோர்டன். ஓ சான்ஸ், மை காட், ஒரு கார்னர் கிரிக் அது. ஏதாவது பண்ண முடியுதான்னு பார்க்கலாம் கைஸ் இந்த இடத்துலையாவது. ஓ வேஸ்டட். ஸோ நமக்கு இந்த கார்னர் சரியாகவே வரமாட்டேது கைஸ். சீமா, ஓ மை காட், வேஸ்ட்டுங்க. நிறைய சான்ஸ் வேஸ்ட் பண்ணுறாங்க. பட் கார்னர் சான்ஸ்லாம் ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கிது நமக்கு மேட்சஸ்லேயும். பட் அதெல்லாம் கன்வெர்ட் பண்ண பார்க்கணும் இனிமேல். நம்ம ப்ராக்டிஸ் கொஞ்சம் அதற்கு அதிகமாக பண்ணுவோம் கைஸ் இனிமேல். நம்மளை தான் வந்து பார்த்திங்கன்னா கார்னர் டேக் பண்ண வைக்கிறாங்க, கிக் எடுக்க வைக்கிறாங்க. சீமா இங்கே கொடு, என்ன பண்ணுற, ஏன் நான் ஓப்பனாக தானே இருக்கேன். எஸ் ரொம்ப ஒஸ்ட்டாக விளாட்றாங்க கைஸ். ஏன் எதுக்கு எடுத்தாலும் சான்ஸ் எடுக்க பார்க்குறாங்கன்னு தெரியல எனக்கு. நான் பயங்கர ஓப்பனாக இருந்தேன் அந்த இடத்துல. பாஸ் இங்கே ஒழுங்காக போட்டிருக்கேன். ஏ கோல், ஏ எஸ் கோல், கோல். ஸோ ரெண்டு மேட்சை சொதப்பிட்டு இருந்தாங்க சென்னை எஃப்சி. ஒரு சான்ஸ் எடுத்தோம் பட் நம்ம அசிஸ்ட்லேருந்து வரலை. பட்
போர் பெர்ஃபார்மன்ஸ்க்கு அப்புறம் ஒரு சின்ன கம்பேக் இங்கே நமக்கு. இந்த மேட்ச் ஜெயிச்சு வின்னோட போனோம்னா அந்த ரெண்டு தோல்வி வந்து மறந்துடுவோம். அது ஒரு அவே மேட்ச் ஜெயிக்கும் போது நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல அந்த வில்மார் ஜோர்டன் தான் அதை கன்வெர்ட் பண்ணாப்புல. பட் இதே அந்த ப்ரெசன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஃப்ரண்டில் இருக்க மாட்டேங்குது, ரொம்ப பாக்ஸ்க்குள்ளே போய் தான் அந்த மாதிரியான சான்ஸில் எடுக்கிறாங்க. பட் பரவாயில்ல, வில்மார் ஜோர்டன் நமக்கு ஒரு அவர் கோல் க்ரியேட் பண்ணிக்காரு. அசிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா யாருக்குமே போகலை. ஸோ செகண்ட் ஹாஃப்க்கு போயிடலாம் காய்ஸ். நம்ம இந்த மேட்ச் இன்னொரு கோல் அடித்து இந்த மேட்ச் தக்க வச்சுக்கணும், ஏன்னா நம்ம டீம் ரொம்ப கன்சீட் பண்ணுறாங்க கோலை. பால் எடுத்தாச்சு காய்ஸ். சீமா கார்னர் ஷீல்ஸ் ஏதாவது சான்ஸ் கிரியேட் பண்ணுங்க. கார்னர் ஷீல்ஸ் நமக்கு பாலை கொடுத்துட்டாரு. நல்லா ஃப்ரெண்டில் போயிட்டுருக்கோம், மேலே போயிட்டுருக்கும் போது ரொம்ப அழகாக டிஃபெண்ட் பண்ணி எடுத்துட்டாங்க காய்ஸ். சரியான டிஃபென்ஸ் அங்கே பஞ்சாப் கிட்ட இருந்து. பட் ஒரு மாதிரி பொசிஷனுக்கு வந்துட்டுருக்காங்க சென்னை எஃப்சி. ஓ மை காட், ஒரு ஃபவுல் அங்கே, அன்னெசரியான ஃபவுல் அங்கே. யார் எட்வர்ட்ஸ் கிட்ட இருந்து ஒரு எல்லோ கார்டு ஃபவுல் அங்கே. ஸோ பேக் டு பேக் ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் சென்னை எஃப்சி கொடுத்துட்ருக்காங்க டிஃபெண்டிங்கில், ரொம்ப ஒஸ்ட்டாக பண்ணிட்டுருக்காங்க. தோல்வி ரெண்டு மேட்ச் தொடச்ச தோற்றுருக்கோம். ஸோ திரும்ப ஒரு சான்ஸை க்ரியேட் பண்ணிடுவாங்கன்னு எனக்கு தோணுது. இங்கே கம்பேக் ஏதாவது ஒரு சான்ஸ் இருக்கும் அவங்களுக்கு. மை காட், சீமா வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு ரோல் சுத்தமாக புரியவும் இல்லை. ரொம்ப ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக விளாண்டுட்டுருக்காரு. இறங்கி வராரு, டிஃபெண்ட் பண்ணுறாரு, அப்புறம் அட்டாக்கிங் தேர்டில் பால்ஸை ரொம்ப லூஸ் பண்ணுறாரு, அப்புறம் பாஸ் சரியாக பண்ண மாட்டேங்கிறாரு, நிறைய விஷயங்கள் தப்பு பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாற்றியே ஆகணும், இல்லை வேறு பிளேயரையாவது அங்கே இடத்துல போடணும். ஒரு இந்தியன் ஃபார்வர்டு யாரையாவது போட்டால் நல்லாயிருக்கும். ரெண்டு ஃபாரின் ஃபார்வர்டு நமக்கு தேவை கிடையாது. ஸோ இந்த இடத்துலேருந்து நம்ம டிஃபென்ஸ்லேருந்து பாலை கிளியரே பண்ண முடியல. இதே இது நீங்கள் பஞ்சாப் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க ரொம்ப ஈஸியாக கிளியர் பண்ணிடுறாங்க அந்த இடத்துலேருந்து. பட் நம்ம தான் கொஞ்சம் கஷ்டப்படுறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா பஞ்சாப் எஃப்சிக்கு ஒரு லாஸ்ட் சான்ஸ். இங்கே லாஸ்ட் சான்ஸ் சொல்ல மாட்டேன், இன்னும் கொஞ்சம் சான்ஸ் இருக்கும். பட் ஆனால் இதுதான் லாஸ்ட் சான்ஸ் மாதிரி எனக்கு தோணுது. கோல் அடிச்சிட்டாங்க காய்ஸ், கம்பேக் பண்ணிட்டாங்க. ஓ மை காட், பஞ்சாப் எஃப்சி பயங்கரமான கம்பேக். அது சரியான கோல், அது கார்னரை பார்த்து அடித்தார் காய்ஸ். அன்பிலீவபிள் பங்கா. இது என்னங்க, இது ரொம்ப ஒஸ்ட்டான பெர்ஃபார்மன்ஸ் திரும்ப திரும்ப கண்டினியூ ஆகிட்டுருக்கு. என்னையா அது சென்னை எஃப்சிங்க எனக்கு தெரிஞ்சு தொடர்ச்ச மூணாவது தோல்வியை நோக்கி போகிறாங்களா? ட்ரா பண்ணாலே நமக்கு அந்த பிரச்சனை வந்துடும் காய்ஸ். திரும்ப திரும்ப தோற்றுட்டு தான் இருப்போம். நம்ம மேட்ச் ஜெயிக்கணும். இந்த மேட்ச் இப்போ ஜெயிக்கலனாலும் பரவாயில்ல, நம்ம ட்ரா பண்ணக்கூடாது. எனக்கு ட்ரா பண்ணாலே நமக்கு அது பெருசாக ஒத்து வராது. ஸோ நல்லா விளாண்டாங்க சொல்லலாம் பஞ்சாப் எஃப்சி. தோக்கக்கூடாதுங்கிற முடிவில் இருந்தாங்க, அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அது நடந்துச்சு. ஸோ பரவாயில்ல, ட்ரா தான். ட்ரா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பெருசாக அஃபெக்ட் ஆகாது தான். பட் இருந்தாலும் அது தோல்வியோடு ட்ரா ஆகும் போது நமக்கு நிறையா அஃபெக்ட் ஆகும். அதாவது மேட்ச் தோத்துட்டே இருந்துட்டு நம்ம ட்ரா பண்ணும் போது நமக்கு அஃபெக்ட் ஆகும். ஜெயிச்சுட்டு ட்ரா பண்ணால் நமக்கு அந்த தோல்விகள் பெருசாக தெரியாது. ஸோ ஓகே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா எஸ் ஸோ நம்ம ஓரளவுக்கு பொசிஷனில் தான் இருக்கோம் காய்ஸ். ஸோ இதோட வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த எபிசோட் 4 முடிச்சுக்கலாம். ஸோ எபிசோட் 5 வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதேமாக எபிசோட் 5 வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்டினியூ பண்ணுவோம். எபிசோட் 5 என்ன நடக்க போகுது எனக்கு தெரியலை. பட் நம்ம எபிசோட் 4 பொறுத்தளவில் நம்ம தொடர்ச்சியாக 2 மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா தோத்துட்டு ஒரு மேட்ச் ட்ரா பண்ணியிருக்கோம். ஸோ 3 மேட்ச் ஆடிருக்கோம், 3 மேட்ச்சில் 2 தோல்விகள், அப்புறம் ஒரு ட்ரா. நம்ம எபிசோடு 5 வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ண போகணுன்னு பார்க்கலாம். ஸோ இதிலேருந்து மீள முடியுமா? நமக்கு இன்னும் 12 மேட்ச் இருக்குது கைஸ் கம்பேக் பண்ணுறதுக்கு. நம்ம டாப் பொசிஷன் வந்தால் தான் நம்மளால் பொசிஷன் வந்தால் ஸ்டீல் வின்னர்ஸ் ஆக முடியும். அதே சமயத்தில் நம்மளால் ISL நாக் அவுட்ஸுக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு நம்பர் 6 இருக்கணும். ஸோ இதெல்லாம் நடக்குதான்னு பார்க்கலாம். அப்கமிங் எபிசோட்ஸ்லாம் பார்க்கலாம் காய்ஸ். இப்போ நம்ம இந்த எபிசோடு முடிச்சுக்கலாம். பாய்.